வெல்கம் டு தமிழ் ஆல் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்எல் ஃபாரின் பிளேயர்ஸோட எல்லா டீமும் பற்றி நம்ம மார்க்கஸ் ஒரு கீ அப்டேட் கொடுத்துருக்காரு அதை பற்றி பார்க்கலாம்னுபா அப்புறம் ஈகா ஸ்டீமாக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்சியோட புது ஹெட் கோச் யார் அதை பற்றியும் பார்க்கலான்னுபா அர்தனா சண்டனே ஐஎஸ்எல்லை விட்டு போயிட்டாரா அதை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு கன்ஃபார்ம் அப்டேட்டே கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று ரெண்டு ரூமர்ஸ் இருக்குது அந்த ரெண்டு ரூமர்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் நமக்கு ஆள் குத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடன கூடனா நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாரின் பிளேயர்ஸை பற்றி மார்க்கஸ் எல்லா டீமை பற்றியும் ஐஎஸ்எலுக்கு எட்டு டீம் ஃபாரின் பிளேயர்ஸை கொடுத்துருக்காரு எட்டு டீம் ஒ பத்து டீம் கிட்டே கொடுத்துருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடி கே மோகன் மேனனுக்கு எல்லா ஃபாரின் பிளேயர்ஸோடய சைனிங்கும் முடியப்போகுது ஆல்மோஸ்ட் முடிய போதும் அப்படினும் அடுத்த பெங்களூர் எஃப்சியும் ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த மும்பை சிட்டியை பற்றி எனக்கு இன்னும் கிளியராகவே சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தான் ஹைதராபாத் எஃப்சியை பற்றி பார்த்திங்கன்னா இன்னும் ஒன் நீடன்னு சொல்லியிருக்காரு அடுத்தது ஜாம்செட்பூர் எஃப்சிக்கும் இன்னும் ஒரு ஒரு ஃபாரின் சைனிங் தேவையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டுக்கு ரெண்டு ஃபாரின் பிளேஸ் இன்னும் வேணும் அப்படின்னும் எஃப்சி கோவாவுக்கு ரெண்டு பேர் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒடிசா எஃப்சிக்கு இன்னும் மூணு பேரை சைன் பண்ணுறேன் இன்னும் மூணு பேர் இது தேவை தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கும் சென்னை யூனிவர்சிட்டிக்கும் எனக்கு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு புது உண்மையை உழைச்சி விட்டார் நம்ம மார்க்கஸ் அதனால நம்ம சென்னை கேரளா பிளாஸ்டர் மும்பை சிட்டி இவங்க மூணு பேருக்கு பத்தி அவருக்கு அப்டேட் தெரிலன்னு சொல்லிட்டாரு சென்னை ரொம்ப கடுப்பா இருந்திருக்கு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு பரவாயில்ல அடுத்த அப்டேட் இல்லாமல் நண்பா அடுத்து நம்மளோட ஈகர் ஸ்டிம்மாக்கு வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் ஒரு வருஷம் நண்பா செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் அவரு கான்ட்ராக்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்ப்பா இந்தியன் டீம் ஸ்டிக்மாக்கு கொடுத்த கரெக்டாக என்னையை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்தது நல்லதுன்னு தான் சொல்லுவேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டின் நான் மேபி போய் கொடுத்தது என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்லில் இந்தியன் பிளேயர்ஸ் போன வாட்டி ஆடலை ரொம்ப கம்மியாக தான் ஆடினாங்க ஃபாரின் ஐஎஸ்எல் பிளே ஃபாரின் ஐஎஸ்எல் ஃபார்வேர்டாக ஆடுறாங்க நிறையா பேர் எல்லா டீமுமே ஃபாரின் பிளேயர்ஸை தான் ஃபார்வேர்டாக யூஸ் பண்ண இந்தியன் பிளேயர்ஸும் ஃபார்வேர்டாக யூஸ் பண்ணுறது கிடையாது எக்ஸப்ட் பிஎஃப்சி இதையும் சொல்லிக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அவருக்கு வந்து யாருக்கு தெரிய மாட்டேங்குது யாராக தான் எடுக்கலாம் எப்படி தான் நான் வந்து என்ன நான் ஃபஸ்ட்லேருந்து ட்ரெயின் பண்ண ஒருத்தவங்க நல்லா ட்ரெயின் பண்ணவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி நல்லா உருவாக்க முடியும் அதுதான் அவரோட வேலை அதனால அவருக்கு ஃபாரின் பிளேயர்ஸை அவங்க ஃபார்வேர்டில் யூஸ் பண்ணுறதுனால ஐஎஸ்எல்லை அதனால தான் இப்போ வந்து ஃபோர் ஏஷியன் ரூலும் இந்த மூணு ஃபாரினர்ஸ் தான் இருக்கணும் அதனால தான் இந்த ரூலே வந்துட்டு இதுதான் ஸ்டீமாக்கி சொன்னார் ஆனால் ஒரு வருஷம் ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க நண்பா அடுத்த அப்டேட் குள்ள அப்படி தான் அடுத்து ஒடிசா எஃப்சியோட ஹெட் கோச் யாருன்னு கேட்டிங்கன்னா கிகோ ராம்ரேஸ் அவர் தான் ஒடிசா எஃப்சியோட ஹெட் கோச் கூட நண்பா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்லியிருக்காரு அவர் சைன் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவுக்கு வர ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் இந்தியன் சூப்பர் லீக்கில் ஒர்க் பண்ண எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுவும் நான் ஒடிசா எஃப்சியில் வந்து பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு அதுவும் யங்ஸ்டர்ஸ் நிறைந்த டீமு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேஸிக் டாக்டிகல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு நான் நம்மளோட கீகோ ரேமரை சொல்லியிருக்காரு நண்பா அடுத்தது நம்மளோட இந்தியன் ஃபுட்பால் உமன்ஸ் கோச்சை வந்தீங்கன்னா அவங்க தான் ஒரு இந்தியன் உமன் வந்து உமன் கோச்சை கோச் பண்ணுற ஃபஸ்ட்டாக இருந்தாங்க அவங்க பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா மேமால் ராக்கி அவங்க பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி செவன்லேருந்து கோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிசைன் பண்ண பர்சனல் ரீசன்ஸ்னால அவங்க அவங்களோட கோச்சிங் டாபை ரிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க இதையும் சொல்லிக்கிறான்பா அதுக்கு பதிலாக யார் வருவாங்கன்னு தெரியல இன்னும் க்ளியராக ஆனால் அவங்க ரிசைன் நண்பா அடுத்து நம்மளோட அர்தான சாண்டானா பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் டிவிஷன் ஸ்பானிஷ் கிளப்புக்கு ஆடுற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நண்பா ஒரு தேர்ட் டிவிஷன் லேண்டன் அண்ட் ஒரு கிளப்புக்கு ஆட போகிறாரு அதையும் சொல்லிக்கிறேன் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரில் ரூமர் வந்திருக்கு ஒரு ரூமர் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாபி ஜஸ்டின் பார்த்திங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு போகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏஜ் இருபத்தேழு தான் இருக்குது அதையும் அவர் நேஷ்னாலிட்டி இந்தியா அவர் பொசிஷன் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் பிளஸ் எல்லாருமே கேரளா பிளாஸ்டர்ஸுக்கு ரூமராக பறந்துக்கிட்டு இருக்கு ஏன்னு தெரியல அப்புறம் வந்து ரூமராக வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமரும் வந்திருக்கு அது ஹைட்ரா ஹைதராஎஃப்சி ஹைதராபாத் எஃப்சியில் விளாண்ட முகம்மத் யாசிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர் அவர் பொசிஷன் மிட்ஃபீல்டர் நேஷ்னாலிட்டி இந்தியா இவரோட ரூமர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி இவர் கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட போகலாம் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறது நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி கப்போட க கடைசி அப்டேட் இதான் நண்பா ஏஎஃப்சி கவு சவுத் குரூப் டி மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் ப்ளே ஆஃப் மேட்சஸ் டு பி எல்டின் மேல்தீஃப்பில் தான் போதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க யார் கன்ஃபார்ம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் ஃபுட்பால் ஃபெட்ரேஷன் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுதான் நண்பா நான் சொல்ல சொல்லப்போன்றது ஆகஸ்ட் தேதி பெங்களூர் எஃப்சி வில் டேக் ஆன் மேல்தீஃப் கிளப் ஈகிள்ஸ் அங்கே விளாட போகிறாங்க பிளே ஆஃப் மேட்ச்சு வித் த வின்னர்ஸ் ஜாயினிங் இந்தியன் சேட்டி கே மகன் பகானும் மசியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரிச்சன்ஸ் அண்ட் ரிச்சன்ஸ் ஃப்ரம் மால்தீவ்ஸ் அண்ட் அண்ட் கிங்ஸ் இன் க்ரூப் டி மேட்சஸ் அக்ராஸ் த மேட்சேஸ் எப்பெல்லாம் மேட்ச் டே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எயிட்டீன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோன் வித் த அண்ட் குரூப் ஆஃப் லீடர்ஸ் சைனிங் தின்டர் ஜோன் செமிஃபைனல்னு சொல்லியிருக்காங்க நண்பா இதான் நண்பா நம்ம எல்லா அப்டேட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் பெல் பட்டன் நமக்கு ஆளுக்கு அந்த நம்ப பொருள் வீடியோஸ் உங்களுக்கு கூட ஆனால் நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா